புதுக்கோட்டை நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலக வளாகத்தில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 5வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நுகர்பொருள் வாணிப கழகம் மண்டல மேலாளர் சீதாராமன் தலைமையில் துணை மண்டல அலுவலர் மற்றும் பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உருவப்படத்திற்கு முன்பு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திய பிறகு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சி செய்த போது அரச துறை சார்பாக எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து நிறைவேற்றி கொடுத்துள்ளார் என்பதனை என்றைக்கும் எங்கள் நினைவில் மறக்காமல் இருப்போம் என்றும் அஞ்சலி செலுத்திய பிறகு உரையாற்றினர். புதுக்கோட்டை அருகே பூங்குடி கிராமத்தில் சிறிய பட்டாசு ஆலையில் கடந்த 30ஆம் தேதி பணி செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று தீப்பற்றி வெடித்து சிதறியது. இதில் 5 பேர் பலத்த காயமடைந்து அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்தனர். சிகிச்சை பலனின்றி 1 வாரத்திற்கு பிறகு சுரேஷ், திருமலை, வீரமுத்து ஆகியோர் உயிரிழந்தனர். உயிரிழந்த 3 குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியுதவியிலிருந்து தலா 3 லட்சத்திற்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா நேரில் சென்று ஆறுதல் கூறி வழங்கினார். மேலும் பட்டாசு ஆலை நடத்தி வந்த கோவில்பட்டியைச் சேர்ந்த வைரமணி மற்றும் குமார் ஆகியோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மருத்துவக் கல்லூரிக்கு நேரில் சென்று மாவட்ட ஆட்சியர் சிகிச்சை பெற்று வரும் வாரிசுதாரர்களிடம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியுதவியிலிருந்து தலா 1 லட்சத்திற்கான காசோலை வழங்கினார். மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி, தாசில்தார் விஜயலட்சுமி, கவுன்சிலர் அடைக்கலம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தாம்பரம், சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு பணிக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவ மாணவிகளும் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக நோயாளிகளும் சென்று வரும் நிலையில் அதிகாலை 5 மணிக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். இன்று வழக்கம் போல அரசு பேருந்துகள் வரும் என பயணிகள் காத்திருந்த நிலையில் அரசு பேருந்துகள் எதுவும் காலை 7 மணி வரை வரவில்லை. இதனால் பயணிகள் பெரும் சிரமம் அடைந்தனர். அதன் பின்னர் காலை 7:20 மணியளவில் முதல் பேருந்து நிலையத்திற்கு வந்ததால் பணிக்கு செல்வதற்கு நேரமானதால் காத்திருந்த பயணிகள் கோபமடைந்து அரசு பேருந்தை வழிமறித்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அரசு பேருந்து பணிமனை நிர்வாகத்தினர் பயணிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தியதை தொடர்ந்து உத்திரமேரூரிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் அரசு பேருந்தில் ஏறி சென்றனர். உத்திரமேரூர் பகுதியில் அரசு போக்குவரத்து பணிமனை இருந்தும் இதே போல தொடர்ந்து பேருந்துகள் காலதாமதமாகி வருவதை அரசு பேருந்து நிர்வாகம் தவிர்க்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு பேருந்தை வழிமறித்து பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் உத்திரமேரூர் பஸ் நிலையம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் கோவை குற்றாலத்தில் ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டது. தற்பொழுது நீர்வரத்து குறைந்ததால் மீண்டும் திறக்கப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. குறிப்பாக பூண்டி, வெள்ளியங்கிரி, கோவை குற்றாலம் ஆகிய பகுதிகளில் மழை பெய்து வந்தது. இந்நிலையில் நீரின் வரத்து அதிகமாகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்திருந்தனர். நீரின் வரத்து குறைந்து இயல்பான நிலைக்கு திரும்பியது. இதனால் மீண்டும் நாளை முதல் திறக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆவடி பெருநகர ஆணையரகம் செங்குன்றம் போக்குவரத்து காவல் சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விழிப்புணர்வு முகாம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை சோழவரம் அருகில் போக்குவரத்து உதவி ஆணையர் மலைச்சாமி தலைமையில் ஆய்வாளர் சோபிதாஸ் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் வாகன போட்டிகள், பொதுமக்களுக்கு போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அப்போது கலந்து கொண்ட சுற்றுவட்டார கிராம பெண்கள் கடந்த சில மாதங்களாக தேசிய நெடுஞ்சாலையில் மின் விளக்குகள் எரிவதில்லை எனவும், சாலைகள் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை எனவும், நல்லூர் சர்வீஸ் சாலையில் போலீசார் அமர்த்தப்பட வேண்டும் எனவும்,
அடிக்கடி வழிப்பறி நடப்பதாகவும் இரவு நேரங்களில் ரோந்து வர வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இதுகுறித்து உதவி ஆணையர் மலைச்சாமி, இரண்டு வாரங்களில் நெடுஞ்சாலைத்துறை, டோல்கேட் நிர்வாகம், காவல்துறையுடன் இணைந்து அனைத்து கிராமங்களிலும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டு கருத்துகள் கேட்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜெகநாதபுரம் மணிகண்டன், ஆத்தூர் சர்க்குணம், புதிய எருமை, இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் வாகன போட்டிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூர் ஆதி திராவிடர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமெரிக்கன் இந்தியன் அறக்கட்டளை, வானவில் மற்றும் இணைந்து கண்டுபிடிப்பு மற்றும் கற்றல் மையத்தினை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி மற்றும் இஸ்ரோவின் முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை திறந்து வைத்தனர். தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு கலந்துரையாடினர். பின்னர் ஒவ்வொரு மையத்திற்கு தேவையான கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இஸ்ரோவின் முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை மாணவ மாணவிகள் மத்தியில் பேசினார். இந்நிகழ்வில் மாவட்ட கல்வி முதன்மை அலுவலர், அரசு அதிகாரிகள், தலைமை ஆசிரியர், மாணவ மாணவிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஒரு போன சோத்துக்கு ஒரு சோறு பதம். இன்று தமிழக பள்ளிக் கல்வித்துறை எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இது. இனிமேல் அது அதுக்கக்கூடிய உயர்வுகளுக்கும் இது ஒரு அடையாளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வளாக பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்கு. இதில் வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் பொறாமப்படுற அளவுக்கு ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஏன் நான் வந்து என்னுடைய பள்ளிக்கூடத்தை நினச்சி பார்த்தோம்னா அதை பார்த்து இங்கே பார்த்தோன்னா கூட ஒரு 40 வருஷம் கழிச்சு படிச்சுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு. இதற்கான வழிமுறைகளை வானவில் மன்றம் அப்படிங்கிற ஒரு மகோன்னதமான திட்டத்தை இந்த கிளை பிரித்து சிறப்பாக போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காங்க. அதில் பாஸ்கரும் அவருடைய குழுவினரும் அதையும் தாண்டி ஆனந்த் மகாலிங்கம், டாக்டர் ஆனந்த் மகாலிங்கம் அப்படின்ட்டு அவரும் என்ன இது எல்லாமே இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து வேறு எங்கேருந்தோ வாங்கினது இல்லை, இங்கேயே தமிழக மண்ணிலே செஞ்சது. இந்த குழந்தைகள் அவங்களே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதையும் தாண்டி இதுக்கு முன்னால் உள்ள பள்ளிக்கூடம் சென்னையில் இதே மாதிரி ஆரம்பித்தோம். இன்றைக்கு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய குழந்தைகள் தாங்கள் 3D பிரிண்டில் வந்து என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத தாண்டி அநேகமாக குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்குறோம். நான் அது எங்கிட்ட ஒரு கேள்வி பையன் கேட்டான், அதுவும் சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா அதையும் தாண்டி அந்த பசங்க ஒரு நம்பிக்கையாக பேசுவது மிக மிக சுற்றி என்ன அப்படின்னா பெரிய பெரிய கல்வி இது போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம், நீங்கள் எப்படி அதை பேசுகிறீங்க, எப்படி அதை எடுத்து சொல்கிறீங்க அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியம். இன்றைக்கு அந்த குழந்தைகள் அரசு பள்ளியில் படித்திருந்தாலும் கூட அல்ல, அரசு பள்ளியில் படித்ததனால் அவ்வளவு தைரியமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கு. மயில்சாமி சார் பல நேரத்தில் சொல்லுவாங்க, அரசு குழந்தைகளை பார்த்து பேசும்போது அதிகமாக என்னை பார்த்து கேள்வி கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கேட்குறாங்க என்னை பார்த்து அப்படின்னு பார்த்து எங்களுடைய அது பெருமையான விஷயமாக நான் கருதுகின்றேன். நல்ல விதத்தில் சாதாரணமாக நீங்கள் ஒரு பேசுவோம் ஒரு பேச வைக்கிறது எங்களுடைய பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா நாம இங்கே கிடையாது, ஏன் மேடலுக்கு இல்லை நாங்களே கிடையாது நாங்கள். ஆக அப்படிப்பட்ட நம்முடைய டீச்சர்ஸ்கிட்டருந்து வெளியே இருக்கின்றாங்க. ஆனால் நல்ல ரிசோர்ஸ் இருக்கின்ற ஒரு தமிழகமாக நாம் இருக்கின்றோம். புதிதாக நம்ம புதுசாக கண்டுபிடிக்கணும், புதிய விஷயங்களை நம்முடைய பள்ளி கல்விக்குரிய நம்ம புகுத்த வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு இதை பாடுபட்டு கொண்டிருக்காங்க. அனைவருக்குமான ஐஐடியும் நம்ம கொண்டு வரோம். கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களை சென்னையில் கொண்டு போய் அவங்களுக்கு டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு கோர்ஸில் சேர்த்துக்கிறதாக இருந்தாலும் சரி, இப்படி அந்த எக்ஸ்போஷர் நகர்ப்புறத்தில் இருக்கும் மட்டும் அது இருந்தால் பார்த்தாது, கிராமப்பகுதி சார்ந்திருக்கிற மக்களுக்கும் அதுக்கு மாணவர்களும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். அவர் என்ன எண்ணங்கள் நினைக்கிறாரோ அதை செய்ய வேண்டியதான் நானாக இருந்தாலும் நம்முடைய துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளாக இருந்தாலும் அவருடைய கடமையாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். அது அந்த விதத்தில் இன்றைக்கு என்ன அருள்பாக்கத்தில் தான் வெரி ஃபஸ்ட் டைம் இந்த டிஎஸ்சிங் காம் டைம் பார்த்தீங்களா அந்த ட்ரோன் சாட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் அதில் அங்கே பார்க்கும்பொழுது சென்னையிலே இப்படி பண்ணுறோமே நம்ம ஊர்லலாம் எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் வெரி தேங்க்ஸ் டு பாஸ்கர் சார், ரொம்ப அழகாக இன்றைக்கு எங்களுடைய
தொழில பண்றீங்க, அடுத்ததாக கிணத்துக்கடவு தொகுதியில் அங்க இருக்கின்ற ஒரு அரசு பள்ளியில் அவங்க கடந்து இருக்கிறதாக சொல்லியிருக்கிறீங்க. உடனடியாக என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நான் சொல்றேன். நான் அனைவரும் சேர்ந்து, ஏன்னா கல்வித்துறை அப்படிங்கிறது ஒரு புதிய சமுதாயத்தை, ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை படைக்கக்கூடிய ஒரு துறை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை. உங்களை போன்ற ஜாம்பவான்களாம், உங்களை போன்ற ஆளுமைகள்லாம், ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ண தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு இன்னும் நாமும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும். அது திருச்சி மாவட்டத்தில் திருவம்பூர் தொகுதியில் நீங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்கள். அதற்கு ஒட்டுமொத்தமாக என்னுடைய திருவம்பூர் தொகுதி மக்களின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நல்ல நிகழ்வை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணி தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இது தொடர்ந்து சில இலக்குகளை வைத்து இத்தனை பள்ளிக்கூடத்தில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதில் ஏற என்னென்ன ஒரு அரசாங்கமாக நாங்கள் என்னென்ன இதுலேருந்து எடுத்துக்கொள்ளலாம், இதில் நாங்கள் இன்னும் எதை தெரிந்து கொள்ளலாம், இந்த வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கிற 38,000 பள்ளிகள் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்கின்ற அந்த ஒருக்கும் எங்களுக்கு ஒரு விதையை நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக ஏதோ ஆங்காங்கே இருக்கின்ற ஒரு சில பள்ளிக்கூட்டை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் பயன்பட்டால் மட்டும் போதாது, ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அனைத்து எங்களுடைய பிள்ளைகளும் பயன்படுகின்ற வகையில் இந்த திட்டத்தை கொண்டு செல்வதற்கு ஏற்கனவே வாணிக மன்றம் எப்படி இருக்கின்றதோ அதை இன்னும் கூடுதலாக கொண்டு செல்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை துறையின் சார்பாக நாங்கள் செய்வோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கின்ற, குறிப்பாக நம்முடைய எங்களை வருகை தந்து எங்களை பெருமைப்பட்டிருக்கின்ற மயில்சாமி அண்ணாதுரை சார் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.